எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விராலி இலையினுடைய மருத்துவ குணங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க பார்க்க போகிறோம். இந்த விராலி இலை எது இதுக்கெல்லாம் பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைத்து வகையான வாத பிரச்சனைகளுக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா அற்புதமான ஒரு அருமருந்துன்னு சொல்லலாம். 80 வகையான வாத நோய்களுக்கும் இது தாங்க அருமருந்து. இது நீங்கள் ஒரு வாட்டி சாப்பிட்டு அதனால் பலன் அடைஞ்சிட்டிங்கன்னா உங்கள் வாழ்நாளில் மீண்டும் வாத சம்பந்தப்பட்ட நோய்கள் வரவே வராது. அந்தளவுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா முற்றிலும் நிரந்தர தீர்வு அளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த விராலி இலைங்க. சரிங்களா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்மை குறைவு ப்ளஸ்ஸு வந்து அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நரம்பில் வந்து ரத்தோட்டம் சரியாக இல்லை, அங்கங்கே ரத்தம் வந்து ஸ்டாப் ஆகி போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. பக்கவத்தில் ரெண்டு இருக்குது, ஒன்று பிளட் ப்ரீடிங்னுவாங்க, இன்னொன்று கிளாட்டுன்னுவாங்க. இது ரெண்டுத்தையுமே குணப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து. நான் முதலே சொல்லிட்டேன், 80 வகையான வாத நோய்களும் குணமாகுன்னு. இருந்தாலும் நான் இதை வந்து அடிஷ்னலாக சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இது பக்கவாதத்துக்கு சூப்பராக கேட்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த உடம்புல வந்து தேவையற்ற நச்சுக்கள் தேங்கி இருக்கும், சரிங்களா. நச்சுக்களும் இந்த கழிவுகளும் உள்ளே தேங்கியிருக்கும், அதெல்லாம் வெளியேற்றுறதுக்காக இது வந்து உதவுதுங்க இந்த விராலி இலை மூலிகைப்பொடி. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாத விளக்கு, பெண்களுக்கு வந்து இர்ரெகுலர் மென்சஸ்ன்னு சொல்லுவாங்க, மென்சஸ் அந்த மாதிரி பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டுருக்கோங்க. இதை சாப்பிடும் போது அந்த இர்ரெகுலர்லாம் சரியாயிட்டு கரெக்டாக ரெகுலராக அவங்களுக்கு அந்த சர்க்கிள் சைக்கிள் நடந்துகிட்ருக்கும், சரிங்களா. இந்த அளவுக்கு இது வந்து ஒரு அபூர்வமான மூலிகை மருந்து. இது எப்படி சாப்பிடணும், எந்தெந்த வியாதிக்கு எப்படி சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறேன். இது உள்ளுக்கும் எடுத்துக்கலாம், வெளியும் உபயோகப்படுத்தலாம். வீடியோவில் பார்த்துட்ருக்கேன், இந்த விராலி இலை மூலிகை பொடி வந்து உள்ளுக்கும் எடுத்துக்கலாம், நீங்கள் வெளியும் வெளி உபயோகத்துக்கும் பயன்படுத்தலாம். முதல்ல உள்ளுக்கு எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்கிறேங்க, உணவுக்கு பின்னாடியும் எடுத்துக்கலாம், முன்னாடியும் எடுத்துக்கலாம். நீங்கள் உணவுக்கு முன்னாடி எடுக்கிறது பெஸ்ட்டு. இப்போ வந்து உங்களுக்கு வாத பிரச்சனை இருக்குது அப்படின்னா ஒரு என்ன பண்ணுறீங்க, ஒரு டீஸ்பூன் தேன் எடுத்துக்கோங்க, இது ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க, ரெண்டுத்தையும் ஒன்றா குழச்சி வெறும் வயிற்றில் சாப்பிட்டுட்டு வந்துடுங்க. ஒரு 3 நாளில் பார்த்தீங்கன்னா வாத சம்மந்தப்பட்ட நோய்கள் படிப்படியாக குணமாகறதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஆனால் 3 நாள் டைம் எடுத்துக்கோம், அது ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்மை குறைவு ப்ளஸ் இந்த நரம்பு மண்டலத்தில் ஏதாவது பாதிப்பு இருக்கிறவங்க எப்படி சாப்பிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தேன் பால், அதாவது ஒரு 100 ml பால் இல்லைன்னா ஒரு 50 ml பால் ப்ளஸ் ஒரு டீஸ்பூன் தேன், ஒரு டீஸ்பூன் இந்த பவுடர் போட்டு நல்லா கலக்கி குடிச்சுட்டு வாங்க. வெறும் வைத்தலாம் இந்த நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, ஆண்மை குறைவு பிரச்சனை அனைத்தையுமே சரியாயிடும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கை கால் வராமல் இருப்பாங்க இல்லையா, பக்கவாதத்தினால பாதிக்கப்பட்டு அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே தாங்க காலையில் எழுந்திரிச்சதும் அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, 1 டீஸ்பூன் இது எடுத்துக்கோங்க, இந்த பொடி மூலிகை பொடியை 1 டீஸ்பூன் தேன் எடுத்து நல்லா குழச்சி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பாலை குடிக்கணும். கை கால் வராதவங்க இந்த மாதிரி பண்ணிட்டு வந்தாங்கன்னா ஒரு 30 நாள்லேருந்து ஒரு 38 நாளுக்குள்ளே உங்களுடைய கை கால்கள் வந்து ஆக்டிவ் ஆக ஆரம்பிச்சிடும். உடலில் அந்த தேவையற்ற கொழுப்பு, அந்த அழுக்கு, நச்சுக்கள் இது எல்லாமே உள்ளே தேங்கிட்டு இருக்கிறது எல்லாமே மலம் வழியாகவும் சிறுநீர் வழியாகவும் கழிச்சிடும். இந்த உடல்லாம் வந்து உபி போயிருக்கும், உடம்புலாம் உபி போயிடும், அப்படி ஊத உடம்பு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறது தான் அந்த தேவையற்ற நச்சுக்கள், இந்த கழிவுகள் எல்லாமே உள்ளே தேங்கிட்டு இருக்கிறதுனால உடம்பு வந்து உப்புதுங்க, உபிங்குது. அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே சரி செய்யும். அப்புறம் பெண்கள் வந்து இந்த மாத விளக்கு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தேன் ப்ளஸ் பால் இது ரெண்டுத்துலேயும் போட்டு குழச்சி குடிச்சிட்டு வரலாம். அப்படி தேன் கிடைக்காதவங்க வெறும் பால்லேயே கூட 1 டீஸ்பூன் இதை போட்டு நல்லா கலக்கி வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வந்தாங்கன்னா அந்த மாதவிலக்கு பிரச்சனைகள் எல்லாமே பெண்களுக்கு சரியாயிடும். ப்ளஸ் அந்த கை, அந்த மாதவிலக்கு டைமில் கை கால்கள் குறையும், அந்த மாதிரி பிரச்சனைகள் அனைத்துமே சரியாயிடுங்க இந்த விராலி இலை மூலிகை பொடி சாப்பிட்றதுனால சரியாயிடும். இந்த விராலி இலை மூலிகை பொடி வேணுன்றவங்க இந்த வீடியோவில் தெரிகிற கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா போதும், வாங்கிக்கலாம். இது அதிக விலைலாம் கிடையாது, 50 gram 100 ரூபா தான். இது வந்து பார்த்திங்கன்னா தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லை, இது சம்மந்தப்பட்ட அனைத்து மருந்துகளுமே சித்தா மற்றும் ஆயுர்வேதா பாரம்பரிய மருந்துகள் நம்மக்கிட்ட மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும். தேவைப்படுறவங்க வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு காண்டக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். நீங்கள் கடை ஏதாவது வச்சுட்ருக்கீங்க, இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கீங்கன்னா உங்களுக்கு கஸ்டமர் ப்ரைஸ் விட உங்களுக்கு நாங்கள் பெஸ்ட்டு ப்ரைஸாக தருவோம். பல்காக வாங்கும் போது கண்டிப்பாக இந்த விராலி இலையை கண்டிப்பாக நீங்கள் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக பெஸ்ட்டு ப்ரைஸுக்கு தருவாங்க. ஓகே, இது விராலி இலையை எப்படி உள்ளுக்கு எடுத்துக்கணும் அப்படின்றத பார்த்துட்டோம். இப்போ இந்த விராலி இலையை எப்படி வெளி உபயோகத்துக்கு பயன்படுத்தலாம் அப்படின்றத சொல்கிறேங்க. 80 வகையான வாதத்துக்கும் இது கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டேன், எல்லா வகையான வாதத்துக்கும் இது தான் மருந்துன்னு சொல்லிட்டேன். இப்போ வெளி உபயோகத்துக்கு எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ மூட்டுகளில் வலி இருக்குது, கால் கணிக்கால் கால் எல்லாமே குடையுது, கால் கை எல்லாம் குடையுது அப்படின்னு சொல்கிறோங்க. இதை வந்து ஒரு 3 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க, சின்னதாக ஒரு கோழி குண்டு சைஸுக்கு இல்லை எலுமிச்சம்பழம் சைஸுக்கு வந்து என்ன பண்ணிங்கன்னா பழைய புளி எடுத்துக்கோங்க.
கல் உப்பு ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. எடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா, இதை தண்ணி கொஞ்சம் விட்டு, சுட தண்ணி கொஞ்சம் விட்டு நல்லா என்ன பண்ணுறீங்க, அரைச்சிக்கிறீங்க. அம்மிலேயோ அல்லது மிக்சிலேயோ எதுலேயோ ஒன்றுத்தில் போட்டு அரைச்சிக்கோங்க. அரைச்சி என்ன பண்ணுறீங்க, எங்கெங்கே வலி இருக்கோ அந்த இடம் ஃபுல்லாக தடவுறீங்க. இப்போ முட்டியில் வலி இருக்குன்னா முட்டி மேலே மட்டும் தடவிட்டு விட்டுறக்கூடாது, பத்து மாதிரி போடணும். முட்டி மேலேயே பத்து போட்டுட்டு அடியிலையும் பத்து போடணும். ஆக கால் ஃபுல்லாக கவர் பண்ணணும், புரியுதுங்களா? ஆக முட்டியிலேருந்து ஒரு முட்டி சென்டர் பண்ணி மேலே ஒரு அரைஜான், கீழே ஒரு அரைஜான், ஆக முட்டிக்கு மேலேயும் கீழேயும் சேர்த்து போடும்போது என்ன ஆகணும், இந்த மாதிரி பத்து போடும்போது முதல் நாளே இது வந்து கேட்குங்க, சரிங்களா? இந்த முட்டியில் வந்து வீங்கி போயிருக்கு, நச்சு தண்ணி இருக்குது, நீர் கோத்துட்ருக்கு, அந்த மாதிரி பிரச்சனை எல்லாமே உடனே சரியாகிடும். ஒரு ஃபஸ்ட்டு டேவே அந்த ஃபஸ்ட்டு வாட்டி போடும்போதே சரியாயிடும். நைட் ஃபுல்லாக இருக்கணும், நைட்டில் யூஸ் பண்ணிக்கோங்க. வேலை வெட்டிக்கு போகாதவங்க பகல்லே யூஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? அடுத்து வந்து இந்த பக்கவாத்தினால பாதிக்கப்பட்டு கை கால் வராதவங்க எப்படி வெளியே உபயோகத்துக்கு யூஸ் பண்ணலாம்னா, எந்த கை வரலையோ, கை கால்கள் வரலையோ, அந்த கை கால்கள் ஃபுல்லாகவே ஷோல், இப்போ கை வரலைன்னா இந்த முதுகுக்கு பின்னாடியும் சேர்த்து பார்த்து போடணும், சரிங்களா? அந்த பாதி முதுகுக்கும் சேர்த்து அந்த கழுத்து பாதி கழுத்தில் இருந்து அந்த பாதி முதுகு, அப்புறம் வந்து இந்த கைகள் விரல்கள் எல்லாமே பத்தா போடணும். இது என்ன பண்ணுறீங்க, இது நாங்கள் இந்த விரல் இலையை நல்லா அந்த பொடியை சூர்ணமாக கொடுத்துருக்கேன், இதை எடுத்து அந்த சுட தண்ணியில் போட்டு இது பண்ணிக்கோங்க. இது வந்து என்ன பண்ணால், ஒரு கையளவுக்கு புளி எடுத்துக்கணுங்க. இந்த கை கால்கள் வராதவங்க ஒரு கையளவு எடுத்து புளி, கருப்பு புளி, பழைய புளி, அதை போட்டு நல்லா என்ன பண்ணுங்கள், அது கூட வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் உப்பு, கல் உப்பு, கல் உப்பு மட்டும்தான் பயன்படுத்தணும், சால்ட்டு பயன்படுத்தக்கூடாது. நல்லா என்ன பண்ணுறீங்க, அரைச்சிக்கோங்க. அரைச்சி பேஸ்ட் மாதிரி அப்ளை பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி ஒரு 30 நாள் போட்டிங்கன்னா அந்த கை கால்களில் ரத்த ஓட்டம் எல்லாமே சீராகிடும். அது பிளட் ப்ரீடிங்காக இருந்தாலும் சரி, கிளாட்டாக இருந்தாலும் சரி, சரிங்களா? ரெண்டு வகை தான் பக்கவாதத்தில், ஒன்று மூளையில் வந்து ரத்த குழாய் வெடிச்சிருக்கும், இல்லைன்னா ரத்தம் வந்து ஸ்டாப் ஆகி போயிருக்கும். இது ரெண்டு ப்ராப்ளம் தான் பக்கவாதத்தில். எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக படிப்படியாக இதை வந்து சரியாக்கி விடுங்க. கண்டினியூவாக ஒரு 30 நாள்லேருந்து 48 நாள் வரைக்கும் கண்டிப்பாக அந்த மாதிரி பயன்படுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த பக்கவாதம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்துடும். இது வெளி உபயோகத்திற்காக இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். இதே வந்து எதுக்கு வெளி உபயோகத்துக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத ரெண்டு விஷயத்துக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஒன்று அந்த என்ன சொல்கிறது, இந்த வாத சம்மந்தப்பட்ட நோய்கள், கை கால் குடைச்சல், முட்டு வலி, இதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று அந்த கை கால்கள் வராதவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சப்ப நான் நம்புகிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்களை நம்ம சேனலை பார்க்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூட பெல் ஐக்கான கேட்டிங்கன்னா நான் பாடக்கூடிய வீடியோ உங்களுக்கு கூட வந்து சேருங்க. ஓகே, பை பை, சி யூ நெக்ஸ்ட் வீடியோ.